रामाञ्जनेयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्भेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयां न मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजैर्मोहदस्तरान् ज्ञायमेने अस्मद्गुरोर्भगवतो सिद्धैर्हिन्दो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तरक्षणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रचकारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासद्भान्ततिग्मां सुजाने निरवधिकरुणाद्धौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे இறைநிலை உணர்வரிது உயிர்காள் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். எம்பெருமானுடைய தத்துவம் பரமபுருஷனுடைய தத்துவங்கிறது சட்டுன்னு புரிஞ்சிக்க முடியாது அர்த்தம். ரெண்டு விதத்துல அர்த்தம், சாமானிய ஜனங்கள்னாலே பரமபுருஷனுடைய தத்துவங்கிறது புரிஞ்சிக்க முடியாது, எப்படி இருக்கு பரதத்துவம் இதுன்னு சொல்ல முடியாது, ஆத்மானா என்னங்கிறதே அவளுக்கு புரியாது. அப்படி பரமாத்மானா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவளுக்கு தெரியாது. இல்லை சாஸ்திரங்கள்லாம் படித்து உபதேசங்கள்லாம் கேட்டவாள் கூட பூர்த்தியாக வந்து பரதத்துவத்தை தெரிஞ்சிக்க முடியாது. அதனால இறைநிலை உணர்வு அறிவு அப்படிங்கிற சற்று யாருக்கும் புரிஞ்சிக்க முடியாதபடி இருக்குங்கிறார். அதுக்கேற்ற மாதிரி தான் பரதத்துவத்தை சொல்லும்போது பார்த்தா எப்பவுமே மற்ற பேதங்கள்லாம் அல்லிருக்கு. வேதத்தில் எந்த ரீதியை சொன்னாலோ அந்த ரீதியை வியாக்கியானம் பண்ணிச்சே நிறைய பேர் பல விதமாக வியாக்கியானங்கள்லாம் பண்ணிட்டு வரார். அதனால இந்த நாயக சரத்தில் ஈஸ்வர விஷயத்துல அவெல்லாம் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் எடுத்து கண்டிச்சன் வர. இப்போ ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் பரபிரம்மம், அவன் தான் பரமபுருஷன், அவன் தான் பரதத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நாராயண பரம் பிரம்மா தத்துவம் நாராயணப்பரஹ நாராயணபரோ ஜோதி ஆத்மா நாராயணப்பரஹ அப்படின்னு வேதம் எடுத்து சொல்லியிருக்கு. நாராயண பரம் பிரம்ம அப்படின்னா நாராயணன் தான் பரபிரம்மம் அப்படின்னு அர்த்தம். தத்துவம் நாராயண பரஹா அப்படின்னா நாராயணன் தான் பரதத்துவம், பரதத்துவம்னா பரம்பொருள் உயர்ந்த தத்துவம் வந்தான் அப்படின்றது. அது மாதிரி பரஜோதிஷு நாராயணன் தான், நாரா ஆத்மா நாராயண பரஹா பரமாத்மா அப்படின்னு சொல்றதும் நாராயணன் தான். உபகிரத்துகள்ல வேதத்துல உபகிரத்துகள்ல அங்கங்க பரபிரம்மம் அப்படின்னும் பரஜோதிஷ் அப்படின்னும் பரதாத்வம் அப்படின்னும் பரமபுருஷம் அப்படின்னும் பரமாத்மா அப்படின்னும் இந்த தத்துவத்தை சொல்லியிருக்கோம். அந்த தத்துவமானது நாராயணன் தான் அப்படிங்கிறத எடுத்து சொல்றதான் இந்த இடம். அதனால இதுக்கு நாராயண அனுவாகம் அப்படின்னு, நாராயண சூக்தம் அப்படிங்கிற நாராயண அனுவாகம் அப்படின்னு பேர். சகஸ்ரசீரி சந்தேவம் விஸ்வாக்ஷம் விஸ்வசம்பவம் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த அனுவாகத்துக்கு நாராயண அனுவாகம்னு பேர். சுவாமி தேசிகன் வந்து ஒரு விஷயம் சொல்றார் பிரதான சதகம்னு ஒரு கிரந்தத்துல, வேதத்துல எந்த பாகத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிக்காம போனாலும் இந்த நாராயண அனுவாகத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. வேதத்துல பிரதானமான பாகம் இது அப்படின்னு சொல்லிட்டே வர்றார். எல்லா வேதங்களையும் வச்சு வேதங்கள்ல பிரதானமான பாகங்கிறது உபனிஷத்து. அந்த உபனிஷத்துலயும் ரொம்ப பிரதானம் அப்படின்னா எல்லா உபனத்தை காட்டிலும் பிரதானம்ங்கிறது புருஷ சூக்தம் அப்படின்னு ஒண்ணுன்னா சொல்லிட்டு வர்றார். அதுல அர்த்தம் தெரிஞ்சிக்க வேண்டிய பாகம் வேதத்துல கட்டாயம் என்னன்னா செய்து அர்த்தம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். வேதத்துக்கு எல்லாத்துக்குமே அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான், இருந்தா கூட அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வைதம் கிடையாது. வைதம் கிடையாதுன்னா கட்டளை கிடையாது, கட்டளை அர்த்தம் தெரிஞ்சுட்டுதான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்தம் எல்லாம் கிடையாது. தெரிஞ்சுட்டா நமக்கு நல்லது அவ்வளவுதான். அப்போ வந்து இந்த நாராயண அனுவாக்கம் இருக்கும் இல்லையோ, இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டுதான் ரொம்ப நல்லது. இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சிக்காம மற்றதுக்குலாம் அர்த்தம் தெரிஞ்சுனா பிரயோஜனம் இல்லைங்கிற அர்த்தம் தெரிஞ்சுக்கிற போது அர்த்தம் தெரிஞ்சுக்கிறேன்னு ஆரம்பிக்கும் போது நாராயண நோகத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதத்துல சிருஷ்டி பற்றி சொல்லச்சியோ இல்ல ரக்ஷாந்தை பற்றி சொல்லச்சியோ சில சப்தங்களை எல்லாம் உபயோகப்படுத்திருக்கு. பரதத்துவம் பரம்பிரம்மா பரமாத்மா பரமபுருஷன் முதலான சப்தங்கள் தான் வேறு தான் இருக்கு வேதத்துல. ஸ்பஷ்டமா நாராயணன் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு போகல, பிரம்மம் அப்படிதான் சொல்லிட்டு போகும். பிரம்ம வாயுமேகேவாகிர அசீத், பிரம்மன் தான் லோகத்தை சிருஷ்டிச்சுது, ஆத்மா வாயுமேகேவாகிர அசீத், ஆத்மா தான் லோகத்தை சிருஷ்டிச்சு இப்படிதான் வரும் வேதத்துல. பிரம்மம் இது ஆத்மா இது அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கும் இல்லையோ, அதுக்கு அந்த கேள்விக்கு விடைங்கிறது இந்த நாராயண அனுவாகத்துல இருக்கான். இது மாத்திரம் இல்லை, அதே மாதிரி உபாசனம் பண்ணச்ச
யார உபாசனம் பண்ணணும், மோட்சத்துக்காக யார உபாசனம் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்குன்னு சில சப்தங்களை எல்லாம் வேதம் எடுத்து சொல்றது இல்லையோ, அந்த சப்தங்கள் வந்து நாராயணன் தான் அப்படிங்கிறார். இந்த அனுவாகத்துல மொத்தமே நாராயணன் அப்படின்னு சொல்ற அனுவாகம் இது, நாராயண அனுவாகம். அதனால வேதத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ மொத்தம் ரொம்ப உயர்ந்த தத்துவம் வேதத்துல உபாசனம் பண்ண வேண்டியதா, மோட்சம் கொடுக்கணும் என்னென்ன சொல்றதோ எல்லாம் நாராயணன் தான் அப்படின்னு நிர்தாரணம் பண்ற அனுவாகம் ஆனபடினால இது பரமபுருஷன் நிர்தாரணம் பண்ற அனுவாகம். இது ரொம்ப விசேஷமான அனுவாகம், அனுவாகம்னா அந்த பாகம். அதனால அது கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அதனுடைய அர்த்தத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிக்கிறார். அப்படி தெரிஞ்சுட்டோம்னா அதுல வந்து சந்தேகங்கள்லாம் வர முடியாது. அப்படி இல்லாம வெறும் தர்க்கத்தை மாத்திரம் நம்பி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னா கடைசி வரைக்கும் தர்க்கத்தை நம்பி சர்ச்சையிலேயே இருந்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதனுடைய பலனா என்ன ஆச்சு கேட்டா, வேதத்துல சொல்றது எப்படி சரியாக்கலாம்னு மாத்தி மாத்தி தர்க்கம் பண்ணி கடைசியில லோகம் எல்லாம் மிச்சா எல்லாம் பொய், பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், அந்த பிரம்மத்துக்கு குணங்களும் பொய், அது ஞானஸ்வரூபமானது, அந்த ஞானஸ்வரூபம் மாத்திரம்தான் சத்தியம், வேற எதுவும் கிடையாது, பிரம்மத்துக்கு குணங்களும் கிடையாது, யோகமும் கிடையாது, லோகமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ற ரீதியில ஆயிருக்கு அத்வைத மதம் அப்படிங்க. நாராயண அனுவாகத்துல சொல்றத நம்பி இருந்தா இந்த பிரச்சனை இல்லை, அது நம்பாம இருக்கிறபடினால இத்தனை பிரச்சனை வருது. அத்வைத மதம் மாதிரி இன்னும் பல மதங்கள், பாஸ்கர மதம், யாதவ பிரகாச மதம், இன்னும் அதிலிருந்து வந்த மதங்கள், இது எல்லாத்தையுமே நிறைய சொல்லியிருக்க அப்படின்னு பார்த்தோம். வரிசையா அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துன்னு வரணும். இப்போ 308 திருநாமம் வரைக்கும் ஆச்சு, அதுல லோகம் பொய்யானது அப்படின்னும் பிரம்மம் மட்டுமே சத்தியமானது அப்படின்னும் அதுக்கான என்னென்ன காரணங்கள் சொல்றாரோ அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். லோகம் பொய் அப்படிங்கறத கண்ணுக்கு நேரம் சாதிக்க முடியாது, நேர பார்த்தா லோகம் சத்தியமா தானே தெரியுது, அண்ணா நேர பார்த்தா இதுவும் பொய்யா தெரியல, சக்ஷுவை சத்தியம் அப்படிங்கிறது வேதம், இது கண்ணால பாக்குறோமோ அது சத்தியம் அப்படிதான் நம்ம விவகாரம் பண்றோம். நம்ம லோகத்திலேயே சொல்லிச்ச யாராவது ஒரு விஷயம் சொன்னாருன்னா ஒருத்தர் இல்லப்பா நான் நேர பார்த்தேன்பா இருக்கே அப்படின்னு வச்சுக்கோ, அப்ப என்ன அதுவும் கேட்டா அவர் சொல்றது சத்தியம் தான் எல்லாரும் நம்புவா, என்ன அவர் நேர பார்த்திருக்காரா அப்ப அது சத்தியமா தான் இருக்கும், கண்ணால எதை நேர பார்த்தோமோ அது சத்தியமா தான் இருக்கும் அப்படின்னு லோகத்துல அனுபவம். பொய்யானது கண்ணுக்கு நேரம் தெரியாது, ஏதோ சில சமயம் தெரியுமானால் அது தோஷத்தினாலதான் தெரியும், கயிறு பாம்பா தெரியுது, சுப்னத்துல பதார்த்தங்கள்லாம் தெரியுது, இதெல்லாமும் கண்ணுக்கு தான் தெரியுது, ஆனா கண்ணுல ஏதோ தோஷம் இருக்க அப்படின்னாலும் அதெல்லாம் தெரியுது, கண்ணுக்கு பல விதமான தோஷங்கள் உண்டு, அந்த தோஷங்கள்னால அப்படி தெரியுறதே தவிர பொதுவா பார்த்தானா கண்ணால் எது பாக்குறோமோ அது சத்தியம். அத்ராதித்யா அதர் சமிதி தத் சத்தியம் அப்படிங்கிறார், நான் பார்த்தேன்னு சொன்னா போதும் அது சத்தியமா தான் இருக்கும் அப்படியே வேதம் அதை எடுத்து லோக ரீதியில எடுத்து சொல்றது. ஆனா இதுக்கு நேர் எதிர அத்வைத மதத்துல என்ன பண்றால், கண்ணால எது பாக்குறோமோ அது அசத்தியம் அப்படிங்கிற, லோகத்தை கண்ணால பாக்குறோம் ஏன்னா சொப்பனம் மாதிரி, சொப்பனத்தை கண்ணால பாக்குறோம் அது அசத்தியம் தானே, அது மாதிரி லோகத்தையும் கண்ணால பாக்குற அப்படின்னா இதுவும் அசத்தியம் தான். ஏன்னா இது சத்தியம் அப்படின்னா கண்ணால பாக்குறது காதால கேட்கறது எல்லாம் அசத்தியம் தான், ஸ்வயம் பிரகாசமா ஒண்ணு இருக்கு பிரம்மம் அதுதான் சத்தியம் அப்படிங்கிற, ஸ்வயம் பிரகாசமா இருக்கக்கூடிய பிரம்மம் தான் சத்தியமே தவிர கண்ணால் பாக்குறதுலாம் அசத்தியம் தான், கண்ணால் பாக்குறதுல நிறைய அசத்தியம் இருக்கே அதை வச்சுன்னு சொல்றா. இப்படி சாதிக்கும் போது இது தப்புன்றது சொல்லியிருக்கார் முன்னாடி, ஏன்னா நாமளே லோகத்துல ஒரு விவஸ்தை ஒண்ணு பண்ணி வச்சிருக்கோம் நமக்குள்ளேயே, இது சத்தியம் இது அசத்தியம் அப்படிங்கறது நமக்கு தெரியும், சொப்பனங்கள்லாம் அசத்தியங்கிறது நமக்கு தெரியும், கத்தரா 5 மணிக்கு தூங்கி எழுந்தானா அதுக்கப்புறம் பாக்குறதுலாம் சத்தியம், 5 மணிக்கு முன்னாடி சொப்பனத்துல பாக்குறது அசத்தியம் அப்படிங்கறத யாரை கேட்டாலும் சொல்லுவான், இது சாஸ்திரம் படிக்க வேண்டாம், 5 மணிக்கு ஏதோ சொப்பனம் வந்து அதெல்லாம் அசத்தியம், இப்ப கண்ணுக்கு நேரம் பாக்குறது சத்தியம் அப்படி அவனே சொல்றான். எப்படி நீ பிரிச்ச, அதே இதையும் பிரிச்சு சொல்றான் அவன், சொப்பனம் மாதிரிதான் இதுவும் அப்படின்னு அத்வைத மதம் சொல்றது. ஆனா நம்ம அனுபவத்துல எப்படின்னு கேட்டா சொப்பனம் மாதிரி இல்ல இது அப்படிங்கிறது, சொப்பனம் வேற மாதிரி இருக்கு அது அசத்தியம், இதெல்லாம் சத்தியம் அப்படிங்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டா பாதம் இருக்கிறபடினால சொப்பன பதார்த்தங்கள்லாம் தெரிஞ்சப்புறம் அவரை கண்ணு முடிச்சு பார்த்தா சீச்சி இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு தெரியுது, நல்லா தெரியுது நமக்கு. அதே மாதிரி நமக்கு இப்ப நேரம் பார்க்குற பதார்த்தங்கள்லாம் கிடையாதுன்னு நமக்கு தெரியுது கிடையாது, இது இருக்குதுன்னு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. கயிறையே பாம்பா பார்த்துட்டான் பாம்புன்னு நினைச்சான், அப்புறம் பார்த்தா இது பாம்பு இல்லைங்கிற ஞானம் அவனுக்கே வருது, இப்ப இல்லைங்க ஞானம் தான் முன்னாடி வந்தது அசத்தியம் அப்படின்னு தெரிஞ்சு போகுது. அதனால ஒன்னு அசத்தியமானால் அது இல்லை அப்படிங்கிறது பின்னாடி நமக்கே தெரியும்,
அது தெரியலைன்னா கூட தெரியறதுக்கான சக்தி உண்டு, அதாவது தெரிய தெரியறதுக்கான சான்ஸ் உண்டு. ஆனா லோகத்துல இருக்க வஸ்துக்கள்லாம் அசத்தியம்னு யாருக்கும் எதுக்குமே தெரியுதா? இது வரைக்கும் தெரியல. அதனால இந்த அனுமானங்கள்லாம் தப்பு. காரணம் இல்லாம ஏதோ வெறும் உதாரணத்தை மாத்திரம் சொல்லிட்டு அனுமானம் பண்ணக்கூடாது. எப்பவுமே சொப்பன மாதிரி இதுவும் அசத்தியம்னா அப்படின்னா கதை வேணா கேட்டுருவா, ஓஹோ அப்படியான்னு. காரணம் வேணும் முடியும். சொப்பனம் மாதிரியா இது இருக்கு, சொப்பனம் தோஷத்தினால வருது, இதுவும் தோஷத்தினால உண்டாகிறதா? சொப்பனம் வரத்துக்கு ஏதோ காரணம் இருக்கு, அந்த காரணம் இதுக்கு இருக்கா? இது கண்ணுக்கு நேரம் பாக்குறோம், சொப்பனம் கண்ணை முடிந்து பாக்குறோம், இதுக்கு எத்தனை வித்தியாசம் இருக்கு? இது இருட்டுல தெரியாது, வெளிச்சத்துலாம் தெரியும், சொப்பனமும் இருட்டுல தெரியும். என்ன காரணம்? அப்போ அதுக்கு இதுக்கு அதுக்கு எத்தனையோ வித்தியாசம் இருக்கு இல்லையா? கண்ணால பாக்குற மாதிரி இருந்தா கூட சொப்பனங்கிறது கண்ணால பாக்குறது இல்லை. ஆனா இதுவும் நேர கண்ணை திறந்து வச்சு நேர பாக்குறது, இது எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கு எல்லாத்துக்குமே. அதெல்லாம் சீபாஷியத்துல இந்த விசாரங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்போ லோகம் பொய் அப்படின்னு சொன்னத அப்போன்னுட்டேன். ஈஸ்வர நாயகஸ்வரம் சொல்லும் போது, ஈஸ்வரனை பத்தி சொல்லும் போது இதெல்லாம் ரொம்ப கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சவன் ஈஸ்வரன் அப்படின்னு தானே ஈஸ்வரனுடைய லட்சணமே இருக்கு. லோகமே பொய்ன்னு சொல்லியிருந்தா அப்போ இந்த லட்சணமே வராது. லோகத்தை சிருஷ்டிச்சவன் அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டம் சொல்றது. பொய்யான லோகத்தை எப்படி சிருஷ்டிக்க முடியும்? அப்போ அதுக்கேற்ற மாதிரி வேறு ஏதாவது லட்சணம் சொல்ல வேண்டி வரும். நிவர்த்த உபாதானம் ஏதோ சொல்ல வேண்டி வரும். அதுக்கு அதெல்லாம் மொத்தம் கஷ்டம், அதெல்லாம் மொத்தம் தப்பாகுங்கிறதுனால இதை நிரசனம் பண்ற. இப்போ 309வது திருநாமத்திலிருந்து ஆரம்பம். அனித்யம் இச்சாபாவ பிரகிருதி பங்க விதாயகம் வேதாத்யக்ஷா விருத்தார்த்த நிஷேத ஸ்ருதி போதக பரோக்ஷ பாத்யதா யோக்யா யோக்ய பிரத்யக்ஷேத்யா மாயி சாஸ்திராத்யக்ஷ மூல தோஷ சாம்யோபபாதக துல்யதோஷ பிரமாண அன்யோன்ய சம்பாதகதாபஹ சாஸ்திரைக வேத்ய அனத்யக்ஷ நானா பேதோபாதக அப்படின்னு நிறைய போறது. ஒரு விஷயம் பார்ப்போம். அனித்ய மித்யாபாவ பிரகிருத்தி பங்க விதாயக அப்படின்னு 309வது திருநாமம். இதுல அத்வைத்தர்கள் என்ன வாதம் பண்றாள்னு கேட்டா, லோகத்தை வந்து சத் அப்படின்னு சொல்ல முடியாது, அசத் அப்படின்னு சொல்ல முடியாது. சத்துனா இருக்கக்கூடிய வஸ்துன்னு சொல்ல முடியாது, அசத்துனா இது இல்லாதது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் இருக்கக்கூடிய வஸ்துன்னு சொல்ல முடியாதுன்னா, இருக்கக்கூடிய வஸ்துவா இருந்தா எப்பவுமே இருக்கணுமே, அது எப்பவுமே இருக்கிறது இல்லையே. இன்னைக்கு ஒண்ணு இருக்கு, நாளைக்கு திடீர்னு அது காணாது போயிடுறது, அது அழிஞ்சு போயிடுறது, அது எப்படி இருக்கக்கூடிய வஸ்துன்னு சொல்ல முடியும்? இருக்கிறதா இருந்தா என்னைக்கும் இருக்கணும், இது என்னைக்கும் இல்லை. இல்ல இல்லாத வஸ்துன்னு சொல்லலாமா? நான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இல்லாத வஸ்துனா அடியோடு இல்லாத ஒரு வஸ்து நமக்கு தெரியவே தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. முயல் கொம்பு அப்படின்னா அது அடியோட கிடையாது, முயலுக்கு கொம்பு கிடையாது. அப்போ முயல் கொம்புங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியறது கிடையாது. ஆகாசத்தாமரை அப்படின்னா ஆகாசத்தாமரை கண்ணுக்கு கிடையாது, ஏன்னா ஆகாசத்தாமரைன்னு ஒரு கிடையாது, குளத்துலாம் தாமரை உண்டு. ஆகாசத்தாமரை அப்படிங்கிறது எப்படி அடியோடு கிடையாதோ, முயல் கொம்பு அப்படிங்கிறது எப்படி அடியோடு கிடையாதோ, அந்த மாதிரி லோகமும் அடியோடு கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது கண்ணுக்கு தெரியுது, அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது, அதை பற்றி ஞானமே வர முடியாது. ஆனால் லோகத்தை பற்றி நமக்கு ஞானம் வருது, விவகாரம் வருது, நடக்கிறோம், போகிறோம், வரோம், பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். அதனால இது அடியோடு இல்லாத வஸ்துன்னு சொல்ல முடியாது, இல்லை இருக்கிற வஸ்துன்னு சொல்ல முடியாது. இருக்கிற வஸ்து தான் எப்போவுமே இருக்கணுமே, அதனால் இருக்கிற வஸ்துன்னு சொல்ல முடியாது. இப்போ சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது, சத் அசத் அனிர்வசனீயம் அப்படிங்கிற சத்துன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்போ அதுதான் பொய்யானது அப்படிங்கிற. பொய்ங்கிறதுக்கு காரணம் இதுதான். எனக்கு எதாவது பொய்யான வஸ்து எடுத்து பார்ப்போம், ஒரு கயிறை பாம்பா பார்த்தா வச்சுவோம், அந்த பாம்பை இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னா உண்மையில் அங்கே இல்லையே பாம்பு, அது இருக்குன்னு சொன்னால் வச்சுக்கோ, எப்போவுமே இருக்கணுமே. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கிட்ட போய் பார்த்தா அது கயிறுன்னு தெரிஞ்சு போச்சு, அப்போ பாம்பு இல்லைன்னு இல்லையா. சரி இல்லைன்னு சொல்லலாமா, பாம்பே கிடையாது இல்லைன்னு சொல்லலாமா அப்படின்னா, இல்லைன்னு சொல்லலாம், என்ன பயம் இருக்கு பாம்புன்னு நினைச்சு பயப்படுறாங்க. அப்ப இவன் பயத்துக்கு காரணம் அங்க ஏதோ இருக்குன்னு சொல்லணும், அடியோட இல்லைன்னு சொல்ல முடியாது, முயல் கொம்பு மாதிரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா முயல் கொம்புனா முயல் கொம்பை பார்த்து ஆச்சரியப்பட்டானோ பயந்தானோ ஒன்றும் கிடையாது, முயல் கொம்பை பார்க்கவே முடியாது. ஆனா இங்க அப்படி இல்லை, பாம்பை பார்க்கறான், பாம்பை பார்த்து பாம்புன்னு பயப்படுறான், எல்லாம் வருது இருக்கு. அஞ்ஞானம் இருக்கு, அப்புறம் ஞானம் இருக்கு, அப்புறம் பயம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனுடைய காரியங்கள்லாம் உடம்பெல்லாம் நடுங்கிறது இப்படி எல்லாம் இருக்கு. அதனால என்ன கேட்டா, அந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல, அது பொய்யா இருக்கு. அந்த மாதிரிதான் லோகமும் இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல, அது பொய்யா இருக்கு அப்படின்னு ஒரு வாதம்.
ஏன் இருக்குன்னு சொல்ல முடியல, ஏன்னா இருக்குன்னா கடைசி வரைக்கும் இருக்கிறமே அது இல்லையே அப்படிங்கிறான். அதுக்கு சமாதானம் இப்ப சொல்ற அப்படி கிடையாது. யோகங்கிறது கொஞ்ச நாள் இருக்கு கொஞ்ச நாள் இல்ல அப்படின்னு சொல்லலாம் முடியும். அனித்தியமான வஸ்து இது, அதான் எப்பவுமே இருக்கக்கூடிய வஸ்து கிடையாது. பிரம்மங்கிறது எப்பவும் இருக்கும், ஆத்மாங்கிறது எப்பவும் இருக்கும், அது மாதிரி லோகமும் எப்பவும் இருக்கிற வஸ்து கிடையாது. ஒரு பத்து நாள் இருக்கும், இல்ல ஒரு இருபது நாள் இருக்கும், இல்ல பத்து வருஷம் இருக்கும் ஒரு வஸ்துவுமே. அப்படி அதனுடைய சுபாவம் இருக்கிறதா இருந்தா கடைசி வரைக்கும் இருக்கணும், அழிவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா வஸ்துவுமே நித்தியமானது கிடையாது. அதனால இருக்கக்கூடிய வஸ்துவிலேயே ரெண்டு விதம் உண்டு, சிலது எப்பவுமே இருக்கும், சிலது கொஞ்ச காலம் இருக்கும். இந்த லோகங்கிறது கொஞ்ச காலம் இருக்கு, சிருஷ்டிக்கு முன்னாடி இது கிடையாது, பிரளய காலத்துல சிருஷ்டி சமயத்துல இருக்கும், மறுபடியும் பிரளய காலத்துல கிடையாது, அப்படிதான் வரும். அதனால அத்வைதிகள் என்ன வாதம் பண்ணிருக்கானா, ஒரு வஸ்து இருக்கிற வஸ்துவா இருந்தா அது கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறா, அப்படி சொல்ல முடியாதுன்னு. இருக்கிற வஸ்து கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்ல முடியாது. இருக்கிற வஸ்து கொஞ்ச நாள் இருக்கும், அது காரணம் இருக்கிற வரைக்கும் இருக்கும், அப்புறம் இருக்காது, அவ்வளவுதானே. காரணம் போயாச்சுன்னா இதுவும் போயிடும், இந்த பொருள் பானையை போட்டு உடைச்சிட்டோன்னா அது போயிடும், அவ்வளவுதானே. கடைசி வரைக்கும் இருந்தாகணும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அதுவும் மாத்திரம் இல்ல, ஒரு வஸ்து இருக்குங்கிற உத்தரம் ஒரு தர்க்கம் ஒண்ணு இருக்கு இல்ல, லோகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அப்புறம் இல்லையே அப்படின்ட்டான். அப்புறம்னா எதுக்கு அப்புறம் அப்படின்னா, இந்த வஸ்துவுக்கு அப்புறம் அது இல்லையேன்னா அப்ப வஸ்து இருக்குன்னு அர்த்தம். ஒரு உதாரணம் பார்த்தா, சிருஷ்டிக்கு முன்னாடி உலகம் இல்லை அப்படின்னு வேதம் சொல்றது, இந்த பிரபஞ்சங்கள்லாம் சிருஷ்டிக்கு முன்னாடி கிடையாது அப்படிங்கிறது. அப்போ இந்த லோகம் இல்லை அப்படின்னு அவர்த்தான், ஏன்னா இந்த லோகம் வரத்துக்கு முன்னாடி லோகம் கிடையாது அப்படின்னா, வரத்துக்கு முன்னாடின்னு ஒரு காலத்தை கணக்காக்கணும் இல்லையோ, காலத்தை எதை வச்சு கணக்காக்கணும்னா இந்த லோகம் இருக்கிறத வச்சுதானே அந்த காலத்தை கணக்காக்கணும். இந்த லோகமே இல்லைன்னா அந்த காலத்தை கணக்காக்க முடியாது. முன்னாடினும் பின்னாடினும், முன்னாடி இருந்தது பின்னாடி இருக்க போறது இன்னும் கடைசியில இல்லாம போக போறது, அது எல்லாமே காலம்தான். இந்த காலத்தை இறந்த காலம் நிகழ்காலம் அப்புறம் வருங்காலம் இதெல்லாம் கணக்காக்குறது இந்த வஸ்து வச்சுதான் கணக்காக்க போறோம். நாம காலத்தை கணக்காக்குறது வெறும் காலத்தை வச்சு கணக்காக்க முடியாது, அந்தந்த காலத்துல இருக்கிற வஸ்துவை வச்சுதான் இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் கணக்காக்க முடியும், எப்போங்கிறதெல்லாம் கூட கணக்காக்க முடியும். அந்த வஸ்து இல்லாட்டா அந்த காலத்தையே கணக்காக்க முடியாது. அதனால வஸ்துவே நீ பொய்யும் சொல்லிட்டேனா அப்ப காலத்தையும் கணக்காக்க முடியாது, அப்ப முன்னாடி இல்லை பின்னாடி இருந்ததுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு தர்க்கம் ஒண்ணு இருக்கு. உண்மையில இன்னொரு தர்க்கம் ஒண்ணு இருக்கு, என்ன கேட்டா, இது இருக்கிறதா தான் நிலையா எப்பவும் இருக்கணும், ஆனா அழிஞ்சுடுறதுன்னு கேட்டா இல்லையோ அது தப்பு. ஏன்னா வஸ்துக்கள்லாம் நிலையா எப்பவுமே இருக்குதுன்னா நம்ம மதம், இதை பத்தி முன்னாடியே ஒரு தரம் பார்த்துருக்கோம். அதாவது இப்ப பானை இருக்குன்னு வச்சுக்கோம், பானையை போட்டு உடைச்சிட்டான்னு வச்சுக்கோம், அப்போ பானை அழிஞ்சு போயிடுச்சுங்கிறது கிடையாதான். பானையை போட்டு உடைச்சா கூட பானை வேற ஒரு நிலையில அந்த பானை இருக்கும், அந்த பானை உடஞ்சு போய் அது மண்ணும் அது ஓடா இருக்கும், மண் ஓடா இருக்கும், அந்த மண்ணையும் போட்டு அடிச்சானா அது மண்ணா இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்துன்னு தான் இருக்கும், அது நாசமாயிடாது. ஒன்றும் பானையா இருக்கணும், பானையா இருக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படின்னு கேட்டால் மண் உருண்டையா இருந்தது, முதல்ல மண் உருண்டையா இருந்தது, மண் உருண்டையாத்துக்கு முன்னாடி மண் பொடியா இருந்தது, அதுக்கப்புறம் மண் உருண்டையாச்சு, அதுக்கப்புறம் பானையாச்சு, அதுக்கப்புறம் ஓடாச்சு, அப்புறம் ஓடு போய் அதுவும் சுக்கு தூளாகி மறுபடியும் மண்ணாக கலந்து அப்புறம் மண் பொடியாச்சு, இதுதான் இருக்கும். அதனால் எந்த வஸ்துவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ஃபார்மில் ஏதோ ஒரு நிலையில் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். முதல்ல பஞ்சாக இருந்தது, பஞ்சிலேருந்து நூலாக வந்தது, நூல்லேருந்து துணியாச்சு, துணியாகி மறுபடியும் ஏதாவது ஒரு மறுபடியும் அது பிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் பஞ்சு பஞ்சாக தான் வரும், அது பஞ்சு போச்சுன்னா பஞ்சு பஞ்சாக வரும், மறுபடியும் பஞ்சாக வரும். அப்போ ஏதாவது ஒரு நிலையில வஸ்து இருந்துட்டே தான் இருக்கும், இருந்தால் எப்பவுமே இருக்கணுமே கேட்டால் அது எப்பவுமே இருக்கு இல்லைன்னு யார் சொன்னா, எப்பவுமே இருக்கு. இதுக்கு அழிவு பிரளய காலத்தில் கூட இருக்கும், பிரளய காலத்தில் கூட சூக்ஷ்மமான நிலையில பிரகிருதி இருக்கு, பிரகிருதி தான் எல்லாத்துக்கும் மூலமா அது இருக்கு. என்ன கேட்டா இந்த நிலையில இல்லை அப்படிங்கிறது தான், பானைங்கிறது பானைங்கிற நிலையில இருக்காது, வேற ஒரு நிலையில இருக்கும் அப்படிங்கிறது மாத்துதான். அதனால அதையும் புரியும், அது வச்சுட்டுதான் நாம அனித்தியம் அப்படின்னு சொல்றோம். அதனால இது வச்சென்று லோகம் பொய்யின்னு சொல்ல முடியாது. அடுத்த திருநாமம், வேதாத்யக்ஷ அவிருத்தார்த்த நிஷேத ஸ்ருதி போதக அப்படின்னு. அதாவது இந்த லோகங்கள் எல்லாம்
உண்மையில கிடையாதுங்கிறத வேதமே சொல்றது அப்படின்னு அவன் எடுத்து சொல்லியிருக்கான். வேதமே எடுத்து சொல்லியிருக்கு. நேதி நேத்தின்னு ஒரு வசனம் இருக்கு வேதத்துல. அதாவது பிரம்மத்துக்கு ரெண்டு ரூபம் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு உபநிஷத்துல. துவேவாவ பிரம்மனோ ரூபே மூர்த்தம் சா மூர்த்தமே வச்சா. பிரம்மத்துக்கு ரெண்டு ரூபம் இருக்கு, ஒன்னு மூர்த்தம்னு பெயர், இன்னொன்னு அமூர்த்தம்னு பெயர். மூர்த்தம்னா கண்ணுக்கு தெரியும்படி இருக்கக்கூடிய பிருத்வி அப்பு தேஜஸ், மூணு மூர்த்தம்னு பெயர். அமூர்த்தம்னா வாயு ஆகாசம், இது ரெண்டுக்கும் அமூர்த்தம். கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய வாயுவும் ஆகாசமும் அமூர்த்தம் அப்படின்னு பெயர். அதனால இதெல்லாம் பிரம்மத்தினுடைய ரூபங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய விஷயம் சொல்லிட்டு கடைசியில் முடிக்க போற சமயத்துல நேத்தி நேத்தி சவா ஏஷ நேத்தி நேத்தி ஆத்மா அப்படிங்கிறது. இப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு நேத்தி நேத்தி இத்தினா இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அர்த்தம். இப்படி இல்லை இப்படி இல்லைனா முன்னாடி எப்படி சொன்னோமோ அப்படி இல்லைன்னு அர்த்தம். முன்னாடி எப்படி சொன்னோம் அப்படின்னா பிரம்மத்துக்கு ரெண்டு ரூபம் இருக்குன்னு பிரபஞ்சத்தெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கு, எல்லா பிரபஞ்சத்தையும் எடுத்து சொல்லியிருக்கு. அந்த பிரபஞ்சம் எல்லாம் இல்லை அப்படின்னு அர்த்தமாகும். அதனால பிரம்மத்துக்கு இருக்கிறதா எந்த பிரபஞ்சம் சொன்னோமோ அந்த பிரபஞ்சங்கள்லாம் கிடையாது அப்படின்னு இதுக்கு அர்த்தமாச்சு. இது வேதத்தில் இப்படி சொல்லுக்கிறத வச்சுட்டு பிரபஞ்சம் எல்லாம் அசத்தியம் அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு, அது தப்பு. வேதாத்தியக்ஷ அவிருத்தார்த்த நிஷேத ஸ்ருதி. அதாவது என்ன கேட்டா வேதத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது நம்ம பிரத்யக்ஷமா நமக்கு என்ன தெரியுறதோ அதை அனுசரிச்சுதான் அர்த்தம் சொல்லணும், அதுக்கு நேர் விருத்தமா சொல்லக்கூடாது. பிரத்யக்ஷமா கண்ணுக்கு நேரம் என்ன தெரியுதுனா லோகம் இருக்கிறதா கண்ணுக்கு தெரியுது, அந்த விஷயம் இல்லைன்னு வேதம் சொல்லாது. வேதமே கூட பிரத்யக்ஷத்துக்கு நேர் எதிரான அர்த்தத்தை சட்டம் சொல்ல முடியாது, கஷ்டம் அது. கண்ணால பாக்குறதான் எல்லாரும் நம்புவான். பிரத்யக்ஷமா லோகம் இருக்கிறதுக்கும் போது வேதம் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப நேத்தி நேத்தின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற. அதாவது அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டானா, இப்படி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இவ்வளவுதாங்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். இவ்வளவுதாங்கிறது இல்லை, இவ்வளவுதாங்கிறது இல்லை அப்படின்னு இன்னும் நிறைய இருக்கு. இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் சொல்லி எல்லா பிரம்மத்தினுடைய ரூபத்தை சொல்லி அப்போ பிரம்மத்தை சொல்லி முடிச்சாட்டு அப்புறம் இவ்வளவுதான் பிரம்மம் நினைச்சுடாத, இன்னும் இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் சொல்றது வேதத்திலே. நேத்தி நேத்தி சொன்னப்புறம் இன்னும் பல குணங்கள்லாம் சொல்றது வேதத்திலே. அப்போ இந்த நேத்தி நேத்தின்னு சொல்றதை காட்டிலும் உயர்ந்த வஸ்து எதுவுமே கிடையாது, இதுவே உயர்ந்த வஸ்து அப்படின்லாம் சொல்லிட்டு மேலே போகுது. இன்னும் நிறைய கல்யாண குணங்கள்லாம் மேல மேல சொல்றது. அதனால இதை அனுசரிச்சு தாற்பயம் பார்க்கும்போது இப்படியான பிரபஞ்சம் கிடையாதுன்னு சொல்லல, இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் வச்சிருந்தா கூட இவ்வளவுதான் அப்படின்னு பிரம்மத்துக்கு நினைச்சுடாத, இன்னும் நிறையா உண்டு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இவ்வளோ இல்லை இவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்றது. இது ஒரு அர்த்தம், இது ரெண்டு அர்த்தம் உண்டு. ரெண்டாவது என்ன கேட்டா இந்த பிரபஞ்சம் மாதிரி இல்லைன்னு அர்த்தம். நேத்தி நேத்தின்னு இந்த பிரபஞ்சம் இல்லைன்னா என்ன சொன்னா, இந்த பிரபஞ்சம் மாதிரி பிரம்மம் இல்லை, அது வேற மாதிரி இருக்கு. பிரம்மங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய வகையில சேர்ந்ததல்ல, நம்மள மாதிரி பிரம்மம் இருக்காது. ஆத்மா ஜீவாத்மா மாதிரி பிரம்மம் இருக்காது, அச்சேதர மாதிரி பிரம்மம் இருக்காது. அது விலக்ஷணம், அத்தியந்தம் வேறுபட்டது, வேற ஜாதி, நம்ம ஜாத்தியே கிடையாது. அதாவது ஒரு தாவரம் இருக்கு, புழு பூச்சி இருக்கு, மனுஷன் இருக்கான், இதெல்லாம் ஒன்று ஒன்று வேற வேற ஜாதி. தாவரம் மாதிரி இல்லை புழு பூச்சி, புழு பூச்சி மாதிரி இல்லை மனுஷன், மனுஷன் மாதிரி இல்லை தேவர்கள், தேவர்கள் மாதிரி இல்லை பரபிரம்மம். இதெல்லாமே நமக்கும் புழு பூச்சிக்கு எத்தனை வித்தியாசமோ அத்தனை வித்தியாசம் நமக்கும் தேவர்களுக்கும் உண்டு, அதே அளவு வித்தியாசம் தேவர்களுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டு. அதனால பரமாத்மா நம்ம மாதிரி நினைச்சிட வேண்டாம், நேத்தி நேத்தி இப்படி இல்லை, அவன் இப்படி இல்லை வேற மாதிரி, இப்படி இல்லை வேற மாதிரி அப்படின்னு எடுத்து சொல்றது அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்படி ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். எதுவானாலும் லோகம் சத்தியம் பிரத்யக்ஷமா தெரிகிறத வச்சுட்டு இதுக்கு அர்த்தம் சொல்லணும். லோகம் சத்தியம் இல்லைன்னு வேதம் சொல்ல முடியாது என்று அர்த்தம். அடுத்தது என்ன, பரோக்ஷ பாத்யதா யோக்யா யோக்ய பிரத்யக்ஷ வேதிதா. இது போன திருநாமத்தினுடைய ஒரு தொடர்ச்சி, மேல அடுத்தடுத்து தர்க்கம் வந்துட்டே இருக்கும். பிரத்யக்ஷமா வேதம் பிரத்யக்ஷமா தெரியற விஷயத்த வேதம் மறுத்து சொல்ல முடியாது அப்படின்னு போன திருநாமத்தில் சொன்ன. லோகம் கண்ணுக்கு நேரம் தெரியுறதே அது இல்லைன்னு வேதம் சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியும்னு ஆரம்பிக்கிறான். ஏன்னா பிரத்யக்ஷமா தெரிஞ்சதெல்லாம் சத்தியமா இருக்கணும் அவசியம் இல்லையே. பிரத்யக்ஷமா தப்பா பாம்பு தெரியுறது, கயத்தை பார்த்தா பாம்பும் தெரியுறது, அது சத்தியமானா இல்லையே. பிரத்யக்ஷமா பார்த்தா சரீரம் தான் ஆத்மான்னு தெரியுது, ஆனா வேதம் வந்து சரீரம் இல்ல ஆத்மா, சரீரம் வேற ஆத்மா வேற நமக்கு எடுத்து காமிக்குது. இங்க எப்படி லோகத்துல எல்லாரும் சரீரத்தை தான் பிரத்யக்ஷமா பாக்குறான்,
பார்த்து சரீரத்தை தானே ஆத்மான்னு நான் அப்படின்னா சரீரம்னு நீ அப்படின்னா சரீரம்னு நினைச்சதுதான். அப்போ பிரத்யக்ஷமாக பார்த்தா சரீரம் தான் ஆத்மான்னு தெரியறது. ஆனால் வேதத்தில் பார்த்தானா சரீரம் வேற ஆத்மா வேறன்னு தெரியுது. இந்த இடத்துல பிரத்யக்ஷத்தை பாதிச்சு தானே வேதம் வந்திருக்கு. பிரத்யக்ஷம் சொல்றது தப்புன்னு தானே வேதம் சொல்றது. அதனால லோகம் வந்து பிரத்யக்ஷமாக பார்த்தா லோகம் இல்லை சத்தியமாக தெரியுது. வேதம் சொல்றது லோகம் சத்தியம் இல்லை அசத்தியம் அப்படின்னு சொல்றது. பிரத்யக்ஷத்தை விருத்தம் வேதம் சொல்லலாமே, சொல்லக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற. அதுக்கு பதில் சொல்ற இவர் அப்படி இல்லை, எந்த இடத்துல பிரத்யக்ஷத்தை பாதிச்சு வேதம் வருதோ அந்த இடத்துல பிரத்யக்ஷமே தப்பா இருக்கும், பிரத்யக்ஷத்துக்கு ஒரு தோஷம் இருக்கும், அதனாலதான் அதை வேதம் பாதிக்க வேண்டி வருது. வேதம் வந்து பாதிக்கல, பிரத்யக்ஷத்திலே ஒரு தோஷம் தெரியும் நமக்கு. ஒரு உதாரணம், கயிறு பாம்பா தெரியறதே அப்படின்னா அதுக்கு ஒரு தோஷம் காரணம். ஏன் கயிறு பாம்பா தெரியறது அப்படின்னு கேட்டா பாம்புக்குன்னு ஒரு சுபாவம் உண்டு, கயத்துக்கு இல்லாத பாம்புக்குன்னு ஒரு சுபாவம் உண்டு, அது நமக்கு தெரியல, நம்மளால அதை பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் தோஷம். அதாவது கயிறும் சரி பாம்பும் சரி இது ரெண்டுத்துக்கும் பொதுவான சுபாவம் ஒன்று உண்டு. பொதுவான சுபாவம் கேட்டால் ரெண்டும் வளைஞ்சிருக்கும், ரெண்டும் மெல்லிசா இருக்கும் அப்படிங்கிறது. இது ரெண்டுத்துக்கும் தனித்தனி சுபாவம் உண்டு. தனித்தனி சுபாவம் என்ன கேட்டால் கயிறுங்கிறது அசையாது, பாம்புங்கிறது அசையும் அப்படிங்கிறது இருக்கு, அசையும் ஊர்ந்து போகும். இப்போ இவனுக்கு நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால் சில சமயம் தோஷத்தினால அந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய சுபாவம் தெரியாமல் பொதுவாக இருக்கக்கூடிய சுபாவம் மாத்திரம் தெரியுது, வளைஞ்சி இருக்குங்கிறது மாத்திரம் தெரியுது. அசையும் அசையாதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியல, இது அசையிறதா அசையலையா அப்படிங்கிறதெல்லாம் சரியாக நமக்கு கண்ணால் தெரிஞ்சிக்க முடியல. கிட்ட போய் பார்த்தா தெரியும், ஆனால் கிட்ட போய் பார்க்கறது பயமாக இருக்கும். இப்போ என்ன கேட்டான்னா நமக்கே ஒரு தோஷத்தினால தான் அதை நிர்தாரணம் பண்ண முடியல. கயிற பாம்பா தெரியறதுக்கு காரணம் என்ன கேட்டால் கண்ணில் இருக்க தோஷம் தூரத்தில் இருக்கும், இல்லை அரைகுறையாக இருட்டில் இருக்கு அப்படிலாம் இருக்குது, கிட்ட போகல தூரத்தில் இருக்கும் இருட்டில் இருக்குது அப்படிலாம் இருக்குது. அப்படினால தான் நமக்கு அப்படி விபரீதமான ஜானங்கள்லாம் வருது. அதனால் பிரத்யக்ஷம் எப்போ தப்பாக போகும் கேட்டான்னா தோஷம் இருந்தால் தப்பாக போகும், அதை வேதம் மறுத்து சொல்லும். தோஷம் இல்லாத பிரத்யக்ஷம் இருக்கும் இல்லையோ, நம்ம கண்ணுக்கு நேரம் பார்க்கறது இல்லைதான், அதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, அதை வேதம் மறுக்க முடியாது. இது மாதிரி சரீர ஆத்மா சொன்னாவா சரீரமே ஆத்மாவா தெரியறது பிரத்யக்ஷமா, வேதம் பார்த்தா சரீரம் வேற ஆத்மா வேற தெரியறதுன்னா அங்கேயும் சரீரமே ஆத்மாவா தெரியறதுக்கு காரணம் தோஷம்தான். சரீரத்தையும் ஆத்மா நினைச்சிருக்கிறதுக்கு காரணம் தோஷம். என்ன தோஷம்னு கேட்டா இந்த சரீரமும் ஆத்மாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து கலந்து இருக்கா, இதை பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியல இவனால. இந்த சரீரம் தனியா ஆத்மா தனியா இருந்தா பரவாயில்ல, இது பயங்கரமா கலந்து இருக்கு, ரொம்ப இதுவாக கலந்துருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டால் இரும்புல தீ கலந்தா மாதிரி அப்படிங்கிறார் சுவாமி தேசிகர். இரும்பு என்ன காய்ச்சினோ வச்சுக்கோங்க, அந்த நெருப்பானது இரும்புக்குள்ளே போய் கலந்துடும், கடைசியில் பார்த்தா அந்த இரும்பே நெருப்பாக தெரியும். அந்த மாதிரி தான் இந்த ஆத்மாவே சரியும், அந்த அளவு சம்பந்தம் இருக்கான் ரெண்டுத்துக்கும். அதனால் அந்த சம்பந்தம் தான் காரணமே தவிர அதுதான் தோஷம் இந்த இடத்துல. அதனால தான் அப்படி தெரியறதே தவிர அதை பிரித்து பார்த்துக்கணும் வச்சுக்கோங்க. அப்போ வந்து அப்படி தோணும் சரீரம் வேற ஆத்மா வேறன்னு தெரியும். அதனால எந்த இடத்துல பிரத்யக்ஷம் தப்புன்னு வேதம் சொல்றதோ அந்த இடத்துல பிரத்யக்ஷத்துக்கு ஒரு தோஷம் இருக்கும், அந்த தோஷத்தினால்தான் அது தப்பா இருக்கு. ஆனால் நம்ம கண்ணுக்கு நேரம் பார்க்குற வஸ்துவில் தோஷம் எதுவும் தெரியல. அது மாதிரி தான் சொப்பன ஞானம், சொப்பனம் பிரத்யக்ஷமா தெரியறது என்ன, அது தப்புன்னு அவங்க தெரியுது பின்னாடியே, தோஷம் இருக்கு அதுக்கு. அதனால இதெல்லாம் வச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்க, வேதமானது பிரத்யக்ஷமா தெரிஞ்ச விஷயத்தை மறுக்காது, அது மறுத்து வேதம் சொல்ல முடியாது. வேதத்தில் மீமாம்சா சாஸ்திரத்தில் இந்த நியாயங்கள்லாம் இருக்கு. சாஸ்திரத்தில் வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ணும்போது ஆதித்யோ யூபான ஒரு வசனம் இருக்கு. ஒரு யாகத்தில் வைக்கிற தூண் ஒன்று இருக்கு, அந்த தூணை பார்த்து இந்த தூண் ஆதித்யன், இவன் தான் சூரியன், இந்த தூண் தான் சூரியன் அப்படின்னு இருக்கு வேதத்தை. அவள் இதில் விசாரம் பண்ணியிருக்கான், தூணை எப்படி சூரியன் சொல்ல முடியும், சூரியன் வேற தூண் வேற என்ன தெரியுது, கண்ணுக்கு நேரம் தெரியுது சூரியன் ஆகாசத்தில் இருக்கா, இந்த தூண் நம்ம பக்கத்தில் இருக்கு, இந்த தூணை போய் சூரியன் அப்படின்னு வேதம் சொன்னால் இதை யாரும் ஒத்துப்பா, வைத்தியகாரமான வார்த்தையாக இருக்கே, பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக இருக்கு, தூண் வேற சூரியன் வேற பிரத்யக்ஷமா தெரியுது, வேதம் எப்படி சொல்லலாம்னு கேள்வி கேட்டுக்கா, கேட்டுனி இதுக்கு அர்த்தம் வேறாங்க, இந்த யூகம் சூரியனை போல அப்படின்னு அர்த்தங்கிறா, சூரியன் இல்லை இது சூரியனை போல அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறா. பிரசம்ச பண்றதான் அந்த யூகத்தை, அந்த தூணை பிரசம்ச பண்றது, தூணை புகழறதுக்காக இது சூரியன் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி பிரத்யக்ஷத்துக்கு நேரடியாக வந்தா அதுக்கு தாத்பரியத்தை மாற்றி சொல்லணுமே தவிர பிரத்யக்ஷம் தப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னுட்டார்.
அடுத்ததாமம் மாயை சாஸ்திராத்யக்ஷ மூல தோஷ சாம்யோபபாதக. அது இதுக்கு இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம். அவன் சொல்ற பிரத்யக்ஷத்துல தோஷம் இருந்தாதான் அது தப்பாகும், இல்லாட்டா சரியாகும்னு சொல்றோங்கோ, அது வாஸ்தவம் தான். நாம பாக்குற பிரத்யக்ஷத்துல தோஷம் இருக்கு, அவித்யா அப்படின்னு அந்த தோஷத்துக்கு பெயர். அவித்யாங்கிற தோஷம் இருக்கிறபடியால் தான் இந்த பிரபஞ்சமே தெரியுது நமக்கு. எப்படி தோஷத்தினால சொப்னம் தெரிகிறதோ அந்த மாதிரி அவித்யாங்கிற தோஷத்தினால்தான் இந்த லோகமே தெரியுது. அந்த தோஷம் போகணும், அதான் மோட்சம். தோஷம் போற அந்த தோஷம் அவித்யாங்கிற தோஷம் போறதுக்கு தான் உபநிஷத்தெல்லாம் இருக்கு. ஆனால் நீங்க சொல்றது சரிதான், அப்படியே ஏத்துக்கிறோம். பிரபஞ்சம் தெரியறதுக்கும் காரணம் ஒரு தோஷம் தான், அவித்யாங்கிற தோஷம் இருக்கு. அதனால இந்த தோஷத்தினாலே தெரிகிற பிரபஞ்சமானது அசத்தியமா இருக்கிற அப்படின்னால இதெல்லாம் பொய் அப்படின்னு வேதம் மறுக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்ற, சரி நீ சொல்ற அவித்தியன்னு இருக்குன்னு வச்சுப்போம், பிரத்யக்ஷத்துல அவித்தியங்கிற தோஷம் இருக்கு, வேதத்திலையும் தான் அந்த அவித்தியங்கிற தோஷம் இருக்கு. ஏன்னா அவித்திய எல்லாத்துக்கும் தானே தோஷம், அத்வைத மதத்தின்படி அவித்தியங்கிறது மொத்தத்துக்கும் தோஷமா இருக்கு, அது பிரம்மத்துக்கே இருக்கிற தோஷம் அது. அதனால எல்லாமே அவித்தியினால வந்ததுதான், பிரத்யக்ஷமும் அவித்தியினால வந்ததுதான், வேதமும் அவித்தியினால வந்ததுதான், நம்ம எல்லாமே அவித்தியினால வந்ததுதான், பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம், அப்படிதான் அத்வைத மதம். அப்போ பிரத்யக்ஷத்துக்கு இருக்கிற அதே தோஷம் வேதத்துக்கும் இருக்கும்போது பிரத்யக்ஷத்தை எப்படி தப்புன்னு வேதம் சொல்ல முடியும்? ஒன்னுல தோஷம் இருக்கு இன்னொன்னு தோஷம் இல்லை அப்படின்னா அப்ப தோஷம் இல்லாதது சரின்னு அர்த்தம். அப்படிதான் நாம சொல்றோம், பிரத்யக்ஷமா பார்த்தா தோஷம் இருக்கு. இப்ப பிரத்யக்ஷமா சரீரத்தை ஆத்மான்னு நினைக்கிறோம், அதுல தோஷம் இருக்கு. ஆனா வேதம் சொல்றது சரீரம் வேற ஆத்மா வேற, சரீரம் ஆத்மாவும் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறது, அந்த வேதத்துல தோஷம் இல்லை, அதனால அது பிரபலமா இருக்கு, வேதத்துக்கு பலம் அதிகமா இருக்கு. ஆனா உங்க மதத்துல அப்படி இல்லையே, உங்க மதத்துல அவித்யான்னு ஒரு தோஷம் இருக்குங்கிறவங்க, அந்த தோஷம் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறவங்க. அப்ப லோகத்துக்கும் காரணம் அதுதான், வேதத்துக்கும் காரணம் அதுதான், எல்லாத்துக்கும் அந்த அவித்தி தான் காரணம் அப்படிங்கிறது உங்க மதம். அப்படியாச்சுன்னா அந்த பிரத்யக்ஷத்தை எப்படி பாதிக்க முடியும்? பிரத்யக்ஷம் தப்புன்னு எப்படி சாஸ்திரம் சொல்ல முடியும்? ரெண்டுமே தோஷமா தானே இருக்கு. ரெண்டுமே தோஷமா இருந்தாலும் அதுல ஒண்ணு சரி ஒண்ணு தப்புன்னு எப்படி சொல்றது? ஒன்னு தோஷம் இருந்தா ஒண்ணு தோஷம் இல்லாட்டா பரவாயில்ல. ஒரு உதாரணம் பார்த்தா தெரியும், கயிறு பாம்பு தான் வச்சுக்கோங்க, கயிறு பார்த்து பாம்புன்னு முதல்ல ஒரு தியானம் வந்தது, அப்புறம் இது பாம்பு இல்ல கயிறுன்னு ரெண்டாவது ஒரு தியானம் வருது. இப்போ ரெண்டு ஞானத்தில் எது சரினா ரெண்டாவது வந்தது சரி, ஏன்னா அதுக்கு தோஷம் கிடையாது. முதல்ல வந்ததுக்கு ஒன்று தெரிஞ்சு ஒன்று தெரியாமல் இருக்குன்னு தோஷம் சொன்னேன் நான், பாம்புடைய தனித்தன்மைகள்லாம் தெரியுதானே, அதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இது பாம்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுதானே பிரபலம், தோஷம் இல்லாமல் வர ஞானம் தானே பிரபலம். அதனால தோஷம் இருந்தால் அது பொய், அது வாஸ்தவம். உங்கள் மதத்துப்படி வேதத்தில் கூட தோஷம் உண்டு, ஆ மதத்துல பிரம்மன் தவிர எல்லாம் தோஷத்தினால வந்தது தான் அதே அத்வைத மதம். அதனால உங்க மதத்துப்படி இது சாதிக்க முடியாது அப்படின்னுட்ட துல்ய தோஷ பிரமாண அந்யோன்ய சம்பாதகதாபஹா. அதுக்கப்புறம் இவருடைய தொடர்ச்சி அடுத்தது நாம அவன் அடுத்த வாதம் சொல்றான், அப்படி இல்லை பிரத்யக்ஷத்திலையும் தோஷம் இருக்கு வேதத்திலையும் தோஷம் இருக்கு, ஆனா பிரத்யக்ஷம் முதல்ல இருக்கு, வேதம்ங்கிறது ரெண்டாவது. அதாவது நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிற விஷயத்த பார்த்தோம்னா முதல்ல கண்ணுக்கு நேரம் என்ன பார்க்குறோமோ அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் வேத தியானம் பண்ணி வேதத்துடைய அர்த்தத்தை பார்க்கும்போது இந்த கண்ணுக்கு நேரம் தெரிகிறதுலாம் பொய் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ எப்பவுமே முதல்ல வர ஞானத்தை ரெண்டாவது வர ஞானம் பாதிக்கும், முதல்ல வர ஞானம் பொய்யாக இருக்கும் தப்பா இருக்கும், ரெண்டாவது வர ஞானம் சரியா இருக்கும். அப்படிதானே இருக்கு, முதல்ல பாம்பு முதல்ல கயிறை பார்த்து பாம்புன்னு நினைச்சான், அப்புறம் இது பாம்பு இல்லைன்னா ரெண்டாவது ஞானம் வந்தது, அப்போ ரெண்டாவது வந்து ஞானம் தான் முதல்ல வந்து நிரசனம் பண்ணிடும், முதல்ல இல்லாததாகிடும், முதல் ஞானம் தப்புன்னு ஆகிடும். அதனால முதல்ல எது வருது ரெண்டாவது எது வருது அப்படிங்கிறத பார்த்து நாம தீர்மானம் பண்ணலாம். முதல்ல பிரத்யக்ஷமாக பிரபஞ்சம் தெரியுது, ரெண்டாவது சாஸ்திரம் வந்து வேதம் வந்து இந்த பிரபஞ்சம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றது, அப்போ வேதம் சொல்றது தான் உண்மையா இருக்கும் அப்படிங்கிறாவா, அது தப்புன்னு விட்டார். ஏன்னு கேட்டா இதுலயும் தோஷம் இருக்கு அதுலயும் தோஷம் இருக்கு அப்படின்னு ஆனப்புறம் அப்புறம் முதல்ல என்ன ரெண்டாவது என்ன? தோஷம் இருக்குங்கிறது சமானம் ஆயாச்சுன்னா
முதல் ரெண்டுங்கிற கணக்கு கிடையாது. தோஷம் இல்லாம இருந்தா தானே இதெல்லாம் முதல்ல வருதா ரெண்டாவது வருதா அப்படிங்கறதெல்லாம். ரெண்டுலயும் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் முந்தா என்ன பிந்தா என்ன, தோஷம் இருந்தாலே தப்பு தான் அது, அப்படிதானே? பாஸ் பண்ணிட்டா வச்சுக்கோங்க, அப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் எல்லாம் பாருங்க. ஃபெயிலான ஒரு நாலு பேர் இருக்காங்க, அவளுக்குள்ள ரேங்க் கிடையாது. ஏன்னா ஃபெயில் ஆயிடுச்சுக்கோங்க, அப்புறம் ரேங்க் என்ன வேண்டியது? அந்த மாதிரி பிரத்யக்ஷத்திலையும் தோஷம் இருக்கு, வேதத்திலையும் தோஷம் இருக்கு, எல்லாத்துலயும் தோஷம் இருக்கு. நான் அப்புறம் இது முதல்ல வந்தா என்ன, இது ரெண்டாவது வந்தா என்ன, எத்தனை தோஷம் இருக்கோ இல்லையோ, அதனால அது சொல்றதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு ஆயிடும். அதனால முன் பின்னுங்கிறத இங்க பார்க்க முடியாதுன்னு விட்டேன். தோஷம் இருக்குன்னு வந்தாச்சுன்னா முன் பின் அப்படி பார்த்தா என்ன ஆகும் கேட்டா, கடைசியில பௌத்த மதத்தில் போய் நிற்கும். ஏன்னா பௌத்தம் அதுதான் கடைசி, எல்லாத்துக்கும் கடைசியது. அதாவது முதல்ல எல்லா லோகமும் நம்ம கண்ணுக்கு தெரியுது, இது முதல்ல. ரெண்டாவது இந்த லோகமெல்லாம் கண்ணுக்கு தெரியாத லோகங்கள்லாம் பொய், ஞானம் மாத்திரம் சத்தியம் அப்படிங்கிறது ரெண்டாவது அப்படிங்கிற அத்வைத கணக்குல. பௌத்த மதத்தில் மூணாவது ஒன்று இருக்கு, லோகம் மொத்தம் பொய், ஞானம் மாத்திரம் சத்தியம்னு ரெண்டாவது ஒன்று இல்லை. அதுக்கு வந்து சொல்ற அந்த ஞானமும் பொய் அப்படிங்கிறா, ஞானமும் பொய், சூன்யம்தான் தத்துவம், ஒன்றுங்கிறது சூன்யம் அப்படிங்கிறதான் உண்மைங்கிறா. இப்போ கடைசியில் என்ன ஆச்சுன்னா மூணாவதாக ஒன்று இருக்கும் இல்லையோ, அதுதான் கரெக்டுன்னு ஆயிடும். பௌத்த மதம் சொல்றது தான் சரின்னு ஆயிடும். ஏன்னா எது முதல்ல வருதோ அது தப்பு, எது ரெண்டாவது வருதோ அது சரி அப்படின்னா, இப்போ எது ரெண்டாவது வருதோ அது தப்பு, எது மூணாவது வருதோ அது சரி அப்படின்னு ஆகும், அடுத்தடுத்து வருதானே சரின்னு ஆகும். அப்போ கடைசியில் அத்வைத மதமும் போய் கடைசியில் பௌத்த மதம் போய் நிற்கும், சூன்யவாதம் அப்படிங்கிறதுல போய் நிற்கும். அதனால் இந்த மாதிரி பேசலாம் இருக்கக்கூடாது. என்ன கேட்டால் எது தோஷத்தோடு இருக்கோ அது தப்பு, எது தோஷம் இல்லாமல் இருக்கோ அது சரி, இப்படிதான் நம்ம நிர்தாரணம் பண்ணணும் அப்படின்ற. அடுத்த விஷயம், மாயி பௌத்தாதி சாமிய ஆபாதன நிர்வாகனக்ஷமஹாம். அத்வைத மதத்திலையும் பௌத்த மதத்திலையும் சாமியம் ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிறத காண்பித்தவர் என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு ஸ்லோகத்தை அடிப்படையாக வச்சு வந்த திருநாமம். இது வேதோன்றதா புத்தகமா புத்த கிருதாகமோன்றதா சாமான்யம் ஏதஸ்ய தஸ்யசான்றதம் போத்தான்றதா புத்தி பலே ததான்றதே யூயஞ்ச பௌத்தாச்ச சமான சம்சதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது வந்து அத்வைத மதத்தை கண்டிக்கிற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை பண்ணவர் யாதவ பிரகாச மதத்தில், நம்ம பண்ணலை, யாதவ பிரகாச மதத்தில் இந்த ஸ்லோகம் பண்ணியிருக்கா. அவள் வந்து அத்வைதமும் பௌத்த மதமும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா. ஏன்னு கேட்டால் எதை பார்த்தாலும் பொய் ஒய்யுங்கிறவங்க ரெண்டு பேரும். அத்வைத மதத்தில் எல்லாம் பொய், ஞான மட்டும் சத்தியம் இருக்கு. பௌத்த மதத்துலேயும் அந்த மாதிரி ஒரு வாதம் இருக்கு, எல்லாம் பொய், ஞானம் மாத்திரம் சத்தியம்னு ஒரு வாதம் இருக்கு. இன்னொரு வாதம் ஞானமும் பொய், சூன்யம் தான் அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு. நாலு வாதம் இருக்கு பௌத்தத்தில். இப்போ பார்த்தா அத்வைத மதம் பௌத்த மதமும் ஒன்றா தான் இருக்கு. அத்வைத மதத்தில் வேதம் பொய் அப்படிங்கிறா அவளும், ஆமாம் வேதம் பொய், புத்தர் பொய்ங்கிற அவளும். அடுத்தது அத்வைத மதத்தில் வேதத்தை தான் பிரமாணமாக வச்சுருக்கா, ஆனால் அது பிரமாணம்னு சொல்றது பொய்யுங்கிறா, அது அவளும் அப்படிதான் சொல்றான். யார் தெரிஞ்சுக்கிறானோ ஞானமுடையவன் அப்படின்னு யாரும் சொல்றோமோ அவன் பொய், உண்மையில ஞானமுடையவன் யாரும் கிடையாதுங்கிறா. புத்த மதத்திலும் அப்படிதான் சொல்றான், ஞானமுடையவன் யாரும் கிடையாது, ஞானம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறா. இந்த ஞானமும் பொய்யுங்கிறது அத்வைத மதம். அதான் ஞானத்திலேயே ரெண்டு விதம் இருக்கு. நமக்கு பல விதமா விஷயங்களை குறித்து நமக்கு வரக்கூடிய ஞானம் இருக்கும் இல்லையோ, இந்த பானை இருக்கு, துணி இருக்கு, இது எது போறான் வரான்னு, இந்த ஞானங்கள் எல்லாம் பொய். ஒன்றும் இல்லாமல் ஒரு ஞானம் இருக்கான், ஒரு விஷயம் இல்லாமல், அதுதான் சத்தியங்கிற. பௌத்த மதமும் இதுதான் இருக்கும். அப்போ எதை பார்த்தாலும் அத்வைத மதத்தில் என்ன இருக்கோ அதுதான் பௌத்த மதத்தில். இப்போ யூயஞ்ச பௌத்தாச சமான சம்சதாக, எங்களும் பௌத்தர்களும் ஒன்று தான் அப்படின்னு இந்த திருநாமத்தில் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. அந்த ஒன்று தான் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறாரா தேசிகன். ஒரே ஒரு உத்தேசம் தான் ரெண்டு பேருக்கும். பௌத்த மதத்தில் வந்து வேதம்ங்கிறது தள்ளி வச்சுட்டா, வேதம் கிடையாதுன்ட்டு அவெல்லாம் அவைதிக மதம் அது. என்னமாவது இதுமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, புத்தர் சொன்னது தான் அப்படின்னு விட்டா. ஆனால் அத்வைத மதத்தில் வேதம் தான் பிரமாணம் இருக்கு. உபநேஷத் சொன்னது தான் வச்சுருக்கா, அதை வச்சுட்டே சொல்றா. அதனால அவ வேதத்தை ஒத்துக்கல, இவ வேதத்தை ஒத்துண்டாள் அப்படின்னு ஒன்று மாத்திரம் வித்தியாசம் இருக்கு. உண்மையில அதுலேயும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னு கேட்டால் இப்போ எந்த வேதத்தை சொல்லாலோ அந்த வேதமும் பொய்யின்னு அத்வைதிகளும் சொல்லிட்டு இருக்கா. வேதம் சத்தியம் சொல்லலை,
ஏன்னா பிரம்மன் தவிர எல்லாம் பொய் தானே, அப்ப வேதமும் பொய் தான்ங்கிற, வேதமும் பொய் தான், பொய்யான வேதத்தினால்தான் இது தெரியுதுன்னு சொல்றான். அப்ப அந்த விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் புத்த மதத்துல என்ன சொல்றான்னா வேதம் பொய்யுங்கிற, இவன் மதத்துல வேதம் பொய்யுங்கிற, புத்த மதத்துல புத்தர் பண்ண ஆகமம் இருக்கும் இல்லையோ அது பொய்யுங்கிறாவா, அதுவும் பொய்யுன்னுங்கிறாவா, வேற மாதிரிதான் இருக்கும் அந்த மதமும். அப்ப எல்லாமே பொய் அப்படின்னு அவன் சொல்ற மாதிரிதான் நீங்களும் சொல்லிட்டு இருக்கோங்க. உங்களுக்கும் புத்த மதத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, பெயர் மாத்திரம் ஏதோ வைதிகம் அப்படின்னு பெயர் இருக்கே தவிர வேதமெல்லாம் பொய்ன்னு சொல்றது தான் இந்த வைதிக மதத்தை போய் நிக்கிறது கடைசியில. அந்த வைதிக மதங்கிறது வேதம் பொய்ங்கிறத போய் நிக்கிறது, புத்த மதத்துலாம் போய் நிக்கிறது. அதனால ரெண்டு பேர் ரெண்டு மதமும் ஒண்ணுதான் அப்படின்னு. அடுத்தது அடுத்த திருநாமம் மாயிபக்ஷ அநேக பாதக விகல்ப அபிதாயகா. மாயி பட்சத்துல பல விகல்பங்களை சொன்னவர், அவளை பாதிக்கும்படியாக விகல்பங்களை சொன்னவர். விகல்பம் அப்படின்னா பலரா பிரிச்சு அவ சொல்ற வாதத்தையே பத்தா பிரிச்சு எல்லாத்தையும் தப்புன்னு சொல்றதுக்கு விகல்பம் அப்படின்னு பெயர். இப்படி சொல்றாங்களா, அப்படி சொல்றாங்களா, அப்படி சொல்றாங்களா, அப்படி சொல்றாங்களா, அவங்க பத்து கேட்பார், எப்படியும் சொல்ல முடியாதுன்னு. அப்ப வேற வழியே இல்லை, அவன் புதுசா ஒண்ணு சொல்றதுக்கே வழி வைக்காத மாதிரி இவரே எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஆம தேசியன் மேல சதூஷணின்னு ஒரு கிரந்தம் இருக்கு, அது மொத்தம் இந்த விகல்பம் தான். சதூஷணி புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குன்னா அது காரணம் இதுதான். இவர் என்ன பண்ணுவார், ஒரு விஷயம் எடுத்திருந்தான்னா ஒரு லோகம் எல்லாம் பொய் அப்படிங்கிற, பொய்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பார். ஏன்னா ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லணும் இல்லையோ, அப்போ இந்த அர்த்தமா அந்த அர்த்தமா அந்த அர்த்தமா அந்த அர்த்தமான்னு பத்து அர்த்தம் இருக்காரு. இந்த அர்த்தம் சொல்லுங்களா, அந்த அர்த்தம் சொல்லுங்களா, அந்த அர்த்தம் சொல்லுங்களா, அந்த அர்த்தம் சொல்லலாம், பத்து அர்த்தம் இருக்காரு. சரி, இந்த பத்தும் தப்புன்னு வார், ஒன்று ஒன்றா ஒன்று ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னு பத்தும் சொல்லிடுவார், பத்தும் தப்புன்னு வார். இப்போ யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவன் சிந்திச்சு யோசிச்சு என்ன சொல்லலான்னு என்ன சொல்ல போறானோ அதெல்லாம் முதல்ல சொல்லிட்டுருவேன். இப்போ அவன் சிந்திக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, இந்த பத்து இல்லாமல் பதினொன்னாவது தான் ஏதாவது சொன்னதான் உண்டு, அப்படி சொல்றது வழி இல்லாத பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லா விதமாகவும் சிந்திச்சு என்னென்ன சொல்ல முடியுமோ பின்னாடி யார் யார் என்னென்ன சொல்லுவாலோ எல்லாத்தையும் யோசிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் யோசிச்சு தான் இந்த விகல்பம் வந்திருக்கேன். விகல்பம்னா விவித கல்பம், பல விதமான பிரிவுகள்னு அர்த்தம். இப்படியா அப்படியா அப்படியா அப்படியான்னு பல விதமாக பிரித்து கடைசியில் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டான்னா, இது வந்து சாஸ்திரத்தில் தூஷணம் பண்ணுறதுல இது ஒரு ஸ்டைல், இது விகல்பிய தூஷணம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி விகல்பிய தூஷணம் அப்படிங்கிறத நிறையா பண்ணியிருக்கார். மாயி பக்ஷ அநேக விகல்ப, மாயி பக்ஷத்தில், மாயி பக்ஷம்னா அத்வைத பக்ஷம், அதான எல்லா மாயைங்கிறா, எல்லா மாயை எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லக்கூடியனால அவ மதத்துக்கு மாயி பக்ஷம்னே பேர் வச்சிருக்காள். போன திருநாமத்தில் கூட அப்படிதான் வந்தது, மாயி பக்ஷம் மாயி பக்ஷம், எல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிற, எல்லாம் மாயை அப்படின்னு சொல்கிற அத்வைத மதத்தில் அநேக விகல்ப அபிதாயகா, பல விதமான விகல்பங்களை எல்லாம் பிரித்து பிரித்து கடைசியில் தோஷம் சொன்னவர் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்று பார்க்கணும்னா, அத்வைத மதத்தில் கேட்குற உங்களுடைய சித்தாந்தம் இருக்கும் இல்லையோ, நீங்கள் ஏதோ ஒரு மதம் வச்சு இந்த மதத்தை ஸ்தாபிக்கிறவங்க இல்லையோ, அந்த மதங்கிறது பிரமாணத்தினால் வந்ததா இல்லை பிரமாணத்தினால் வரலையா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ இது விகல்பம் பண்ணோன்னா என்ன ரெண்டும் ஏதாவது ஒன்று சொல்லியாகும், ஒன்றும் பிரமாணத்தினால் வந்ததுன்னு சொல்லணும், இல்லை பிரமாணத்தினால் வரலை, பிரமாணத்தினால் இது ஏற்படலை, ஏதோ நானே தான் சொல்கிறேன் தவிர உண்மையில் சரியான பிரமாணம் கிடையாது இதுக்கு. இப்போ இதுக்கு பிரமாணம் இருக்கா இல்லையா, ரெண்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்கிற. பிரமாணம் இல்லை அப்படின்னா, பிரமாணம் இல்லை அப்படின்னா அப்போ நீ சொல்கிறது தப்புன்னு அர்த்தம், நீயே பிரமாணம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அப்போ நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ உன் மதம் சித்திக்காது, ஏன் ஒரு விஷயம் சொல்லிட்டு பிரமாணம் இல்லை நான் எதுவும் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ உன் மதம் சித்திக்காது. அதுக்காக என்ன பண்ணணும் கேட்டோம்னா, பிரமாணம் இருக்குது அப்படின்னா, பிரமாணம் இருக்குதுன்னா அந்த பிரமாணம் இருக்கும் இல்லையோ, அந்த பிரமாணம் அந்த பிரமாணத்தான் வரக்கூடிய ஞானம் இதெல்லாம் சத்தியமாக பொய்யானதா அப்படின்னு அடுத்த கேள்வி. நீ ஒரு பிரமாணம் ஒன்று சொல்லி அந்த பிரமாணம் சத்தியமா அது பொய்யா, அந்த பிரமாணம் சத்தியம் அப்படின்னா அப்போ உங்கள் மதமே போயிட்டு இருக்கும், ஏன்னா பிரம்ம ஒன்று தான் சத்தியம் எல்லாம் பொய் அப்படின்னா பிரமாணம் எப்படி சத்தியம் சொல்ல முடியும், அதனால் அது பொய்ன்னு தான் சொல்லி ஆகணும். அப்போ பிரமாணம் பொய் அப்படின்னா, இப்போ பிரமாணம் பொய் அப்படின்னா அந்த பொய்யான பிரமாணத்துல தான் உன் மதம் வந்திருக்கு
அப்ப அதுவும் பொய்யா தானே இருக்கும் அப்படின்னு அடுத்தது. அத்வைத மதத்துக்கு ஏதோ ஒண்ணு பிரமாணமா வச்சுதான் உங்க மதத்தை சொல்றாங்களோ, நீங்க பாட்டுக்கு ஒரு பிரமாணம் இல்லாமா ஏதோ பெயருக்கான சொல்லி இருக்கிறேன்னு சொல்றாங்களா, இல்ல அதுக்கு எவிடன்ஸ் ஏதாவது வச்சிருக்கங்களா, பிரமாணம் வச்சிருக்கங்களா? நான் பிரமாணம் வச்சிருக்கேன்னு தான் சொல்லி ஆகணும். பிரமாணம் வச்சிருக்கேன்னா அந்த பிரமாணம் பொய்யா மெய்யா அப்படின்னா அந்த பிரமாணம் பொய் அப்படின்னு சொல்லி ஆனாவா? மெய்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா மெய்ங்கிறது எதுவுமே கிடையாது. பொய்னா அப்போ பொய்யான பிரமாணத்தை வச்சு உங்க மதம் சித்திச்சுங்கிறது நீங்களே சொன்னோம், அவ்வளவுதான். வேற என்ன வேணும்? பொய்யான எவிடன்ஸ் வச்சு மதத்தை ஸ்தாபிச்சுங்கோ அப்படிங்கறத உங்களுக்கு போய் நிக்கிறது, அதுதான் தோஷம். அவ இதுக்கு மேல சொல்றானா, பொய்யான பிரமாணத்தை வச்சு கூட மெய்யான அர்த்தத்தை ஸ்தாபிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களா சொல்ல, எல்லாமே இந்த உதாரணத்துல தான் இருக்கு. அத்வைத மதம் எல்லாமே உதாரண காமிச்சு காமிச்சு போயிட்டு இருப்பான். எப்படி கேட்ட பொய்யான பாம்புனாலே மெய்யான பயம் வருதுங்கிறவா? ஒரு உதாரணம், பாம்பு நினைச்சுட்டா பயப்படுறான் வச்சுக்கோங்க, இல்ல பாம்பு வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா இவன் பயப்படுறது சரிதான், பயப்படுறான் பயம் உண்மைதானே? இவன் ஒரு 5 நிமிஷம் பயந்து போற வரைக்கும் இவனுடைய பாடு இவனுக்கு தானே தெரியும். அதனால பொய்யான பாம்பை பார்த்து இவனுக்கு மெய்யான பயம் வருதோ இல்லையோ, அந்த மாதிரி பொய்யான பிரமாணத்தினாலே மெய்யான ஞானம் வரும் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கா. அதெல்லாம் கூட ரொம்ப சூக்ஷ்மமா பராமர்சம் பண்ணிருக்கார் சீபாஷியத்திலேயே. சீபாஷியத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார், இவனுக்கு பயம் வந்ததுக்கு காரணம் என்ன, பாம்பு காரணமா இல்ல பாம்பு பாம்புன்னு இவன் தெரிஞ்சுட்டுருக்கான் இவனுடைய ஞானம் காரணமா? இவன் பயப்படுறாங்கிறது வாஸ்தவம், அது ஒத்துண்டுதான், இது சத்தியம்தான். இவன் பயத்துக்கு காரணம் என்னங்கிறார், பாம்பு காரணமா இல்ல பாம்புன்னு இவன் நினைச்சது காரணமா? அப்படின்னா பாம்பு காரணம் இல்லை, பாம்புன்னு இவன் நினைச்சதுதான் காரணம். ஏன்னா உண்மையான பாம்பே இருக்குன்னு வச்சுப்போம், அவன் அதை பார்க்கலன்னா இவனுக்கு பயம் வரப்போறது இல்லை, பார்த்தா தானே பயம் வரப்போறது. பக்கத்திலே இருந்தா கூட இவனுக்கு பயங்கிறது வராது, உண்மையான பாம்பு இருந்தாலே பயம் வராது. அதனால எப்பவுமே அந்த நினைப்பு தான் பயத்தை கொடுக்கறதே தவிர எந்த வஸ்துவுமே பயத்தை கொடுக்காது. அந்த வஸ்துவை அவன் எப்படி நினைக்கிறோங்கிறதுல இருக்கு, அதுதான் நமக்கு பயத்தை கொடுக்கும். அவன் கயத்தை பார்த்து பாம்பு நினைச்சா கூட அது பயத்தை கொடுக்கும். இதே பாம்பை பார்த்து கயிறு நினைச்சுட்டான் வச்சுக்கோங்க, அப்போ அது பயத்தை கொடுக்காது. அப்போ பாம்பு கொடுக்கறது இல்லை பயத்தை, பாம்பே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது போய் இவன் கயிறு நினைச்சுட்டான் வச்சுக்கோங்க. அது நேரையே நடந்தது எங்களுக்கு, ஊரில் இருக்கும்போது மாட்டு கொட்டகையில் மேலே அப்படியே ஒரு இது தொங்கின்றது கயிறு மாதிரி. அது பார்த்து எல்லாரும் வேடிக்கை இந்த பார்த்து அந்த கயிறு எப்படி தொங்குறது பாரு, பார்த்தா பாம்பு மாதிரியே தொங்குறது பாரு அப்படின்னா எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்துருக்கோம். கொஞ்சம் இருட்டில் அரை குறை இருட்டா இருக்கு, இந்த கயிறு தொங்குறது பார்த்தா எல்லாருக்கும் செட்டுன்னு பயம் வருவா, பாம்பு மாதிரி இருக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அதை பற்றியே ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் யாராவது பார்த்து பயந்துட போறா, ஸ்திரீகள்லாம் யாராவது பார்த்து பயந்துட போறாங்கிறதுக்காக அந்த கயத்தை வந்து கொஞ்சம் தூக்கி போட்டு வராத, யார் பார்த்து பயந்துட போறா அப்படின்னா, கொட்டையில் மாட்டு கொட்டைக்கையில் மேலே ஒரு கொம்புல அப்படியே நீட்டின்னு இருக்குது, தொங்கின்னு இருக்கு. ஏன் அதை போட்டு வர, தூக்கி போட்டு வா, யாராவது பயந்துட போறா அப்படின்னா, அவன் கிட்ட போய் கையால் பிடிக்க போனவன் பட்டுனு வந்துட்டான், அதனாலேயே அது கயிறு இல்லை, அது சப்பண்டா இல்லைக்கா, கிட்ட போய் பார்த்தப்புறம்னா அவங்க தெரியுது. அப்போ இத்தனை நாள் வேற பாம்பே இருந்தாலும் பயம் இல்லை. அதனால என்ன விஷயம் கேட்கா, பொய்யான பாம்போ மெய்யான பாம்போ இதெல்லாம் பயத்தை கொடுக்காது, பயத்தை கொடுக்கறதுங்கிறது நம்மளுடைய ஞானம்தான் பயத்தை கொடுக்கும். அதே மாதிரி தான் சொப்னத்தில் கூட, சொப்னத்தில் கூட சொப்னத்தை பார்த்து இவன் பயந்தா அப்படின்லாம் வரும். சொப்னம் பொய்யா இருந்தால் கூட இவனுடைய பயங்கிறது சத்தியம். அங்கே எப்படி வந்ததுன்னு கேட்டால், அங்கேயும் அதான் சொல்கிற சொப்னம் பொய் இல்லைங்கிற, சொப்பனத்தில் தெரிகிற வஸ்து வேணா பொய்யா இருக்கலாம், ஆனால் இவன் சொப்பனம் பார்த்தாங்கிறது பொய் இல்லையோ இல்லையோ, அது சத்தியம் தானே, இவனுடைய ஞானங்கிறது சத்தியம் தானே. அதனால இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி தர்க்கங்கள்லாம் பண்ணி பார்த்தோம்னா, பொய்யான வஸ்துனால பொய்யான வஸ்து தான் சித்திக்குமே தவிர மெய்யான வஸ்து சித்திக்க, அதே மதத்தில் பல விதமான விகல்பங்கள்லாம் இப்படிலாம் பண்ற. இங்கே ஏன் எங்கள் மதத்தை ஏன் தூஷிக்கிறவங்க, உங்கள் மதத்தில் பிரமாணமும் பொய்யா இருக்கு, பொய்யான பிரமாணத்தை வச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கட்சியில் பிற மதத்தை தூஷிக்கிறதுங்கிறத உங்களால் சொல்ல முடியாது அப்படிங்கிற, எல்லா மதமும் தூஷிக்கிறதுனா என்ன கேட்டா, இப்போ அத்வைத மதம் வந்து மற்ற மதத்திற்காரெல்லாம் தூஷிக்கிறாங்கன்னு என்ன பண்ணா கேட்டால், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யுங்கிறாவா, ஏன்னா உங்களுக்கு தோஷம் இருக்கு, அதனால் நீங்கள் சொல்கிற இதெல்லாம் தூஷங்கிறது. துவைத மதம் இருக்கு, விசிஷ்டா துவைத மதம் இருக்கு, அத்வைத மதம் இருக்குன்னு வச்சுவோம்.
அத்வைதம் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டோம்னா துவைத மதமும் விசிட்டா துவைத மதமும் தப்புன்னு வரும். அவ சொல்றதெல்லாம் பொய். ஏன் பொய் அப்படின்னா தோஷம் இருக்க வா மதத்துல, அதனால அவ சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னோம். இதானே இப்ப தேசியன் என்ன கேக்குறார், நீங்க அதான பண்றோங்க துவைத மதத்திலையும் விசிட்டா துவைத மதத்திலையும் சொல்றதெல்லாம் பொய், ஏன்னா அதுல தோஷம் இருக்குன்னு. இப்போ உங்க மதத்திலேயே அதான இருக்குங்கிறத நீங்களும் உங்க மதத்திலையும் தோஷம் இருக்குன்னு சொல்றோங்க. உங்க மதத்துக்கு ஆதாரம் எது? வேதம். அந்த வேதம் எதுன்னா பொய்யுங்கிறவங்க நீங்க. அப்போ பொய்யான வேதம்ங்கிறது தானே மூலமா இருக்கு உங்களுக்கு. அப்போ உங்க மதத்திலையும் தோஷம் இருக்கு, உங்க மதத்திலையும் பொய் இருக்கு, எல்லாருக்கும் அப்படின்ட்டு இன்னொருத்தர் பார்த்து நீங்க தப்பே சொல்ல முடியாது. ஐயா உன் மதத்துல பொய் இருக்கு, உன் மதத்துல தோஷம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உன் மதத்துல பொய் இருக்கு தோஷம் இருக்குங்கிறத நீயே மும்பாயாதையே சொல்லிட்டு இருக்க. அப்படி இருக்கிட்ட எல்லாத்துலயும் தோஷம் இருக்கு, எல்லாத்துலயும் பொய் இருக்குன்னு வேணா சொல்லலாம். அது ஒன்று சரியினும் ஒன்று தப்புன்னு நீ வந்து நிர்தாரணமே பண்ண முடியாது. அதனால இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா பிற மதத்தை கண்டிக்கிறதே ஒன்றால முடியாது, உன் மதத்தை ஸ்தாபிக்கிறதும் ஒன்னால முடியாது, பிற மதத்தோட வாதம் பண்றதும் ஒன்னால முடியாது, எல்லாம் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால மாயிபக்ஷ அநேக பாதக விகல்ப அபிதாயகா, இந்த மாயிபக்ஷத்துல அத்வைத பட்சத்துல பாதகமான விகல்பங்கள் அவளுக்கு மறுக்க முடியாத பல விதமான பிரிச்சு பிரிச்சு தோஷங்கள் இதெல்லாம் அநேகம் சொன்னவர். அநேகம்னா நிறைய இருக்கு, முதலே சொன்னவரே சத்துவிஷ்ணுலாம் நிறைய இருக்கு, இங்கேயும் நிறைய எடுத்து சொல்றார், சர்வார்த்த சித்தியிலையும் நிறைய எடுத்து சொல்றார். இப்படியாக இது வரைக்கும் 316 திருநாமம் வரைக்கும் ஆயிருக்கு, 336 திருநாமம் வரைக்கும் பரமத்தை கண்டனம் ஆயிருக்கு. அடுத்த திருநாமத்திலேருந்து ஆரம்பிச்சு நம்ம மதத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார், பரமாத்மா பத்தி நம்ம மதத்துல விசேஷங்கள் என்னென்னவோ எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இத்தனை சிரமப்பட்டு அத்வைத மதத்தெல்லாம் ஏன் கண்டிக்கிறார் இவர் அப்படின்னா, ஒரே விஷயம்தான், சாட்சாத் பரமேஸ்வரன் கிட்ட சர்வேஸ்வரன் சீமன் நாராயணன் கிட்ட இருக்கிற குணங்கள்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் அது அத்வைத மதம். அது வந்து இவாளால கேட்டு இருக்க முடியாது, அது பொறுக்க முடியல இவாளால. அனந்த கல்யாண குணங்களுக்கெல்லாம் ஆதரமா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு வேதம் எல்லாம் நிறைய எடுத்து சொல்லும்போது பரமாத்மா பொய்னு அவன் சிருஷ்டிச்சு லோகம் பொய் அப்படின்னு இப்படிதான் சொல்றது வந்து இவன் ஒத்துக்க முடியல. இது கிட்டத்தட்ட ஒரு நாஸ்திகவாதத்தை முடியுதுங்கிற, நாஸ்திகனுக்கும் இவருக்கு வித்தியாசம் கிடையாது. நாஸ்திகன் என்ன சொல்றான் அப்படின்னா, லோகம் எல்லாம் சத்தியம், ஆனா இது பிரம்மம் சிருஷ்டிச்சது இல்லை, பிரம்மம் கிடையாதுங்கிற. அத்வைதிகள் என்ன சொல்றான்னா, பிரம்மம் இருக்கு ஆனா இந்த லோகம் கிடையாதுங்கிற, லோகம் எல்லாம் பொய் அப்படிங்கிற, இது ரெண்டும் ஒண்ணுதாங்கிறவ. ரெண்டு பேரும் ஏன்னு கேட்டா, லோகம் எல்லாம் பகவானுடைய விபூதி, பகவானுடைய ஐஸ்வர்யம், எல்லாமே பகவானுடைய ஐஸ்வர்யம், பகவானுடைய சொத்து எல்லாம். சர்வ லோகத்தோடு கூட அந்தரியாமையே உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்கார். அப்படி இருக்கச்ச இந்த ஐஸ்வர்யத்தை தான் அழிக்க பாக்குற மாதிரி இருக்கு. ஒருத்தருடைய ஐஸ்வர்யத்தை திருடுற மாதிரி இருக்கு. ஒருத்தங்கிட்ட இந்த தங்கச்சேன் எல்லாம் திருடிட்டோம், கடைசியில் தங்கச்சேன் இல்லை அப்படின்னு சொன்னான், இல்லை இல்லை தங்கச்சேன் உன்னுடைய இது இல்லைன்னு சொன்னான், எல்லாம் ஒன்று தானே. இப்படி அவனும் கிடையாது இல்லையா, தங்கச்சேனே கிடையாதுன்னு சொல்லிட்டான் வச்சுக்கோங்க, இதெல்லாம் தங்கச்சேனே கிடையாது, நீ போட்டிருந்ததெல்லாம் பித்தளை தான், தங்கம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டான் வச்சுக்கோங்க, அது ஒரு வித ஏமாத்தல். அப்படி இல்லை கிடையவே கிடையாது, இல்லை தங்கச்சேன் இருக்கு ஆனா இது உன்னுடைய இல்லை வேற ஒருத்தருது அப்படின்னு சொல்லி ஏமாத்தினா வச்சுக்கோங்க, அது ஒரு வித ஏமாத்தல். இப்படி பல விதமா இருக்கணும் ஏமாத்தல், அந்த மாதிரிதான் முடியுது அத்வைத மதத்திலையும் நாஸ்திக மதத்திலையும். நாஸ்திக மதத்தில் லோகம் இருக்குன்னா ஆனா பிரம்மத்துக்கு சொந்தம் இல்லைன்னா, ஏன்னா பிரம்மம் கிடையாதுன்னா. அத்வைதத்தில் பிரம்மம் இருக்குங்கிறா ஆனா லோகம் கிடையாது அவனுக்கு சொந்தமா அப்படிங்கிற, இப்படி பார்த்தா நாஸ்திக மதத்துல போய் முடியுது. அதனால இதை பொறுத்துக்க முடியாத, பிரம்மத்துக்கு குணங்கள் இல்லைன்னும் பிரம்மத்துக்கு விபூதியிலான ஐஸ்வர்யங்கள் இல்லை அப்படின்னும் சொல்றது எல்லாம் பொறுத்துக்க முடியல. அது மாத்திரம் இல்லை, வேதத்துக்கு நேர் எதிராகவும் இருக்கு. வேதத்துல இதெல்லாம் மொத்தத்தையும் எடுத்து சொல்றது வேதம், இல்லாத போய் எடுத்து சொல்லுவானே ஒரு விஷயம் இல்லையே நினச்சுக்கோங்க. அவ என்ன சொல்றான்னா, லோகத்தை எல்லாம் பிரபஞ்சத்தெல்லாம் எடுத்து சொல்லி கடைசியில் அது தப்புன்னு வேதம் சொல்றதுங்கிற, அதுக்காக சொல்லாமே இருக்கலாமேங்கிற, பிரம்மத்துக்கு குணங்கள்லாம் எடுத்து சொல்லி கடைசியில் குணங்கள் இல்லைன்னு வேதம் சொல்றதுங்கிற, குணங்களை எடுத்து சொல்லிட்டு அப்புறம் குணங்கள் இல்லைன்னு சொல்றதுக்காட்டில் குணங்கள் எடுத்து சொல்லாமே இருக்கலாம் முடியல. அதனால வேதம் வந்து இப்படிதான் சொல்லாது, எப்போ சொல்லித்தோம் அப்போ இருக்குன்னு தான் இருக்கும். நமக்கு தெரியாத விஷயத்த வேதம் எடுத்து சொல்லும், பரபிரம்மன்னு ஒன்று இருக்கணும், அதுக்கு கல்யாண குணங்கள் இருக்கணும், அது உபாயமாறுது அப்படின்னும், அது ஜெகத்தை சிருஷ்டிக்கிறது அப்படின்னும், ஜெகத்துக்குள்ள அந்தரியாமையா இருக்குங்கிறதும், இந்த விஷயங்கள்லாம் நமக்கு லோகத்துல தெரியாது, வேதம் சொல்லிதான் நமக்கு தெரியுது. வேதமே இந்த விஷயத்தை இது சொல்லி கடைசியில் வேதமே இதெல்லாம் கிடையாது, லோகம் எல்லாம் பொய்யின்னு சொல்றதுன்னா இப்போ பைத்தியக்காரன் சொல்ற மாதிரி ஆயிடும். வேதம் சொல்றது
ஆனா இந்த மாதிரி எல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் மதத்தை கண்டிச்சிருக்க. 316 திருநாமம் வரைக்கும் ஆயிருக்கு. தொடர்ந்து அப்படின்னு பார்க்கலாம். கவிதா கிக சிம்ஹாய கல்யாண குணசாதினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.